சென்னை செல்ஸ் தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் சென்னை பொறுத்தவரை இன்று தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பொதுவாகவே மற்ற பண்டிகைகளை விட தீபாவளி பண்டிகைக்கான தேடல் எல்லோருக்கும் அதிகமாகவே இருந்து வருகிறது ஒரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே தீபாவளி பண்டிகைக்காக தயாராகுவது வழக்கமாகவே இருந்து வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பாக புத்தாடைகள் வாங்குவது பட்டாசுகள் வாங்குவது இனிப்புகள் வாங்குவது என தேடி தேடி மக்கள் அவரவர்கள் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர் அதுவும் 2 ஆண்டுகளுக்கு கொரோனா பெருந்தொற்று இருந்த காரணத்தினால் தீபாவளி பண்டிகையை அவ்வளவு சிறப்பாக மக்களால் கொண்டாடப்பட முடியவில்லை கட்டுப்பாடுகளும் அதிகமாக விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் பொதுமக்கள் அதிகாலை முதலே தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசுகளை வெடித்தும் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்தும் வந்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஆண்டு சிறப்பாக பசுமை பட்டாசுகள் அதிகம் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி குறைவாக இருப்பினும் சென்னை தீவுத்திடல் பகுதியில் பட்டாசு விற்பனையாளர்கள் அதிகப்படியான பசுமை பட்டாசுகளையும் ஆயிரக்கணக்கான புதுமையான குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைகளுக்கு பிடித்தமான பட்டாசுகளை உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்தனர் அதற்கான தள்ளுபடிகளையும் அறிவித்திருந்தனர் அந்த பட்டாசுகளை ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கிச் சென்றதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் இப்போது நாமும் பார்த்து வருகிறோம் நாம் இப்போது சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதி மக்கள் அதிகாலை முதலே பட்டாசுகளை தொடர்ந்து வெடித்து வருகின்றனர் அவர்கள் குடும்பத்துடன் பட்டாசுகளை வெடிப்பதை நமது ஒளிப்பதிவாளர் இளவரசன் வழங்கும் காட்சிகள் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது காலை முதலே பட்டாசுகளை தொடர்ந்து இந்த பகுதிகளில் வெடித்து வருகின்றனர் தீபாவளி பண்டிகையானது மற்ற பண்டிகைகளை விட பெரிதும் எதிர்பார்ப்புடன் கொண்டாடப்படும் பண்டிகையாக இருக்கிறது அதுவும் பட்டாசு வெடிப்பது என்பது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிகுந்த பிடித்தமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது குடும்பத்துடன் பெரியவர்கள் சிறியவர்கள் என எந்த வேறுபாடும் இன்றி பட்டாசுகள் இல்லாமல் தீபாவளி இல்லை என்பதுக்கு ஏற்றவாறு தீபாவளி என்றாலே பட்டாசு தான் சிறப்பான ஒன்று என்பதற்கிணங்க பட்டாசுகளை வெகுந்த சிறப்போடு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி காலையில் எழுந்து எண்ணெய் தேய்த்து தலை குளித்து கோவில்களுக்கு சென்று புத்தாடை அணிந்து இனிப்புகளை போன்றவற்றை கடவுளுக்கு படைத்து கோவில்களில் தரிசனம் செய்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை உண்டு குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களுடனும் தீபாவளி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பதே நம் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது 2 ஆண்டுகளாக அது சரியாக கொண்டாடப்பட முடியாத சூழ்நிலையில் இந்த ஆண்டு பொதுமக்கள் மிகுந்த ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் அங்கயிர்கண்ணி தீபாவளி வந்தாச்சு சந்தோஷம் புதுசாச்சு லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்